அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஓ, இதுல இப்படி ஒரு கணக்கு இருக்கா? என் கணக்கு எப்பவுமே சரியான கணக்கா தான் இருக்கும். ஏ பூமி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல வேம்பு சார், ஒன்னும் இல்ல. என்னன்னு கேக்குறல்ல, என்னாச்சு உனக்கு? எப்பவுமே கசப்ப விரும்பி சாப்பிடுற என்னாலயே அந்த ஸ்மெல்ல தாங்கிக்க முடியல, வாயில ஒரு துளி கூட வைக்க முடியல. நீ என்னன்னா அத ஜூஸ் மாதிரி ரசிச்சு ருசிச்சு குடிச்சிட்டு இருந்த, எப்படி பூமி? இந்த கசப்பு இனிப்பு எல்லாமே நம்ம மனச பொறுத்ததுதான். மனசு இனிப்பா இருந்தா எவ்வளவு பெரிய கசப்பு கூட இனிப்பா மாறிடும். திரும்ப திரும்ப அதை நினைச்சா கூட அது ரொம்ப இனிக்கும். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் வேம்பு சார், எனக்குமே புரியல. எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அத குடி இத குடி அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னா சொல்றாங்க. தாய்மைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அது வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயத்த கொண்டு வருதுன்னா எனக்கு சத்தியமா தெரியல. தாத்தா பாட்டி குடும்பமே நின்னுக்கிட்டு அதை குடி குடின்னு வற்புறுத்தினப்போ, நான் உங்களை வம்பிழுத்தப்போ உங்களையும் குடிங்கன்னு எல்லாரும் வற்புறுத்தினாங்க. அந்த நிமிஷத்துல சந்தோஷமே கிளம்பி வந்து நம்மளை துரத்தின மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள எது குறையா இருந்துச்சோ அது இப்போ நிறைவா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துல கையில இருந்த கசப்பெல்லாம் பெருசா தெரியவே இல்லை வேம்பு சார். அதான் என் மனசு புத்தி எதுக்குமே அது கசப்புன்னு உரைக்கல. அதான் அதை ரசிச்சு ருசிச்சு குடிச்சிட்டு இருந்தேன். நான் பேசினது எதுவும் தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க வேம்பு சார். ஏதோ எனக்கு தோணுனத பேசிட்டேன். என் கண்ணே பற்றும் போல இருக்கு, உனக்கு அத்தனை திருஷ்டி. என்ன விளையாடுறியா நீ? உங்களுக்கும் திருஷ்டி இருக்கு வேம்பு சார். இந்தாங்க வேம்பு சார், குழந்தைக்கு பால் குடிக்க கொடுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது பூமி. என்ன தெரியாது? தெரியலனா செஞ்சு செஞ்சு கத்துக்கோங்க. நாங்க மட்டும் என்ன, எல்லாமே தெரிஞ்சுகிட்டு வானத்துல இருந்தா குதிச்சோம். என்ன நீ வர வர ரொம்ப ஓவர பேசிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன். நான் செய்யற வேலையெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு உச்சா போற துணி ஆய் துணின்னு எவ்வளவு துணிய கசக்கி போட வேண்டியது இருக்கு தெரியுமா? நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? நான் அதெல்லாம் கேக்குறேனா என்ன? இந்த குடி. ஈரமாவே இருந்துச்சுனா காய்ச்சல் வந்துரும், அது முக்கியமா இல்ல நீங்க துணி மாத்துறது முக்கியமா? என்ன பூமி இப்படி பண்ற? சரி போய் எடுத்துட்டு வா, நான் மாத்துறேன். இருங்க.
இந்தாங்க பால் கொடுங்க. குடு. இப்ப தெரியுதா குழந்தை வளர்க்கிற கஷ்டம்? நல்லா சிரிச்சு விளையாடிட்டு இருந்தா அப்ப உங்க குழந்தை. நீ தப்பிதானே சொன்னீங்க? என் பையனை பாத்தியா எப்படி சிரிக்கிறான் எப்படி சிரிக்கிறான்னு சொன்னீங்கல்ல, இப்போ அழுது அடம் பிடிச்சதும் என் குழந்தையா போயிடுச்சா? நல்ல கதையா இருக்கே உங்க கதை. குழந்தைனா பசிக்கு அழதா செய்யும், உச்சா போகதா செய்யும். அதுக்கெல்லாம் செழிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி குழந்தைய வளர்த்து ஆளாக்குறது? இன்னும் எவ்வளவோ பாக்கி இருக்கு. குழந்தைய நல்லபடியா படிக்க வைக்கணும், ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும், டியூஷன் சேர்த்து விடணும், காலேஜுக்கு போகணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பேரும் பேத்தி வந்தா அவங்களையும் சேர்த்து பார்த்துக்கணும். புரியுதா? பாக்கறத பாரு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.